எல்லாம் இருக்கும் மலை வடிவில்லாதவும் கணக்கும் சிரித்து சிரித்து சிறையிலே சிக்கிக்கொள்ள இடம் பிடிக்கும் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி கல்யாண நேரத்தில் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க டென்ஷனே இல்லாமல் காதலும் கடவுளும் வாழ்த்த ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அதுதாங்க நம்மளோட ஷோ உங்ககிட்ட இருக்க சந்தோஷத்தை உங்களுக்கே தேடி கொடுக்குற ஒரு ஷோ ஆஹா என்ன பொருத்தம் மீண்டும் காதலிக்க வாங்க நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுல முதல் வர போற கப்பல் ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்லை கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முன்புறவ யாரும் இல்லை வேளாண்டி விட்டு விடடி நான் தவிச்சாக்கா தண்ணி கூடுடி தாலி கட்டி கூடி கிட்டா சாமி குத்தங்காது முன்னு மேலூர் குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி மேலூர் குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்கு வாழைப்பழம் ஒரு படம் நிறைய படங்கள் நயன்தாராவோட அவங்களோட படம் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா 100% லவ் மேரேஜ் 100% லவ் மேரேஜ் அசச் ஃபிலிம்ஸ்ல வந்து சூப்பரா காமெடி எல்லாம் பண்ணி அசத்துவாங்க அதே மாதிரி லவ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணி அசத்தி மயக்கிட்டாங்களா இப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவள்கிட்ட போய் நான் பார்த்த உடனே அவங்க டான்ஸ் பார்த்தா நான் வந்து இம்ப்ரெஸ் ஆனேன் பார்த்த உடனே ஐ லவ் யூ அப்படின்னு அவங்க உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே காமெடி பண்றதே பழப்பா போச்சு போயா அவங்க ஸ்டேஜில் காமெடி பண்ணுறாங்கன்ட்டு என்னோட ஃபிகர் என்னோட இதெல்லாம் பார்க்கும்போது யாரும் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க என்னை பார்த்தாலே நிறைய பேர் சிஸ்டருன்றவாங்க ஆண்டின்றவாங்க பட் இவர் ஒருத்தர் தான் வந்து சொன்னார் நான் காமெடி நினச்சிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி காமெடியெல்லாம் பண்ணாதீங்க சீரியஸான லைஃப்பில் சீரியஸான விஷயத்தை பேசணும் அப்படின்னா நிஜமாக தாங்கன்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு அவங்க உண்மையாக வந்து உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது நீங்கள் தானே அவங்கள ப்ரப்போஸ் பண்ணீங்க ஸோ என்ன பிடிச்சி அவங்கள வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி சொல்லி அவங்களுடைய டான்ஸ் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ரொம்ப ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு கரெக்டர் ஆமா அவங்க சாங் பண்ணும்போது மற்ற யாருக்குமே ஒன்ஸ் மோர் கேட்க மாட்டாங்க ஆடியன்ஸ் உடனே அந்த பொண்ணை கூப்பிடுங்க ஒன்ஸ் மோர்னு அது என்ன பாட்டு தில் படத்துல இருந்து மச்சான் மீச வீச்சருவான்னு ஒரு சாங் பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீ எப்போ உருப்படியா பண்ணுவியோ அதுவரை நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்போம்டான்னு சொல்லியிருக்கானுங்க அது தெரியாம பாட்டு வந்து நாலஞ்சு வரைக்கும் ஆடி இருக்கு சும்மாடா ஹெல்ப் மீடா எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் அந்த அந்த கான்செப்ட் தான் அவருக்கு அவர் இருந்தாருன்னா அந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருக்கும் ஸோ வீட்டில் இதே மாதிரி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க ஐயோ ரொம்ப கஷ்டங்க எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவார் ஏப்பா நீ சிரிக்க வைக்கிற வயசான காலத்தில் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வயசான காலத்தில் சிரிச்சு படக்கணும் அப்படின்னு எல்லாருமே லைஃப் நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் காலையில் வீட்டில் இருந்தாலே எனக்கு பொழுது போவே அப்பா தான்
எப்படின்னா இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் லைட்டாக அப்படி மூட்டி விட்டு நான் ஹாயாக உட்காந்துருப்பேன். ரெண்டு முட்டிக்கிட்டு போதும், ஏதாவது கேப் கிடச்சிருச்சுன்னா இவளோட கொடுத்து விட்டுறது. ஸோ வீட்டில் அவங்க சண்டை போடுறத நான் பார்க்கறது, அதில் கிடைக்கிற ஒரு இன்பமே தனிங்க. அதுக்கெல்லாம் ஆண்டி பார்த்துக்கங்க, இவன் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க ஓகே. எப்பவுமே இந்த மாதிரி கலகலப்பா சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க் யூ. இந்த மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் எங்களுக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரெடி. யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் கெந்தன் பாது என்று கண்டேன் தன்னாலே. என்னை பார்க்கிறாள், ஏதோ கேட்கிறாள், எங்கும் இருக்கிறாளோ, கண்ணால் சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழிக்கிறாளோ. கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தாள், தோட்டத்தில் மலர்ந்த பூவாகி தெரிந்தாள், என்னை ஏதோ செய்தாள். நீங்க for a couple Arvind and Poonam sollitaare avagadala sollumbode sogantaalala idu pol oru vaathaya yaaridam nenju kekkala ini vera oru vaathaya kettidavo enni paakkala ava sonna என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். ஸோ என்ன பார்த்து உங்களுக்கு பொண்ணு பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்தது இவங்க தான். ஸோ எனக்கு கல்யாணத்தில் அவ்வளோ வந்து இஷ்டம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. பட் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாட்டி நீ வந்து பார்த்துடா, அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணிக்கோ பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. பிடிச்சது வந்து அவளோட இன்னசென்ஸ் அந்த சமயத்துல. இப்போ அவங்க என்ன ரூல் பண்றாங்க அதெல்லாம் கிரெடிட் உங்களுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் அப்படி ஸ்மார்ட்டா மாத்திருக்கீங்க உங்க வைஃபை. தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரை நான் அப்போ பார்த்தேன், ஆனா இப்போ வேற மாதிரி ஆயிட்டாங்க. அந்த நடந்த ஒரு சம்பவம், அது நீங்க அவங்க வாயால கேட்டாலும் நல்லா இருக்கும். வேலைக்காரி மேட்ரு என்ன சொல்லுங்க? ஒரு நாள் புது கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அது ஒரு நாள் புது கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் என்ன வேல்காரி வந்துட்டான், அவரு உடம்பு சரியில்லை.
வேலைக்காரி வந்திருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க வீடுகார உடம்பு சரியில்லை அவங்க வீட்டுக்காரரோட உடம்பு சரியில்லை ஓகே அப்புறம் நான் நினைச்சே அவங்க கேக்கலாம் உன்ன வீடுகார் இப்படி எப்படி இருக்காங்க ஆனா அப்போ எனக்கு இப்படி எவ்வளோ நான் கன்ஃபியூஸ்ட் ஆல்வேஸ் ஸோ நான் கேட்டேன் எல்லாரும் உட்காராங்களோ எல்லாரும் கெஸ்ட் எல்லாம் வீட்டில் இருக்கா அப்புறம் நான் எல்லாரும் இருக்காங்க அப்போது அப்படி கேட்டேன் நான் என்னம்மா உன்ன வீடுகார் எவ்வளோம்மா உன்ன வீடுகார் எல்லாருமே நல்லா இருக்கா இல்லையா இப்போ ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க நீங்க சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கேட்கும் போது எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா ஒரு பாரு கதவு நீயடி மறு பாரு கதவு நானடி பார்த்து கொண்டே இருந்திருந்தோ சேர்த்து வைக்க காத்திருந்தோ ஒரு பாரு கதவு நீயடா மறு பாரு கதவு நானடா தாழ் திறந்தே காத்திருந்தோம் காற்று வீச அடுத்து வர போற கப்பல் Easter and Jamuna சொல்லுங்க நாங்கள் ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டோம் ஃபோனில் தான் பேசிக்கிறீங்க ஒருத்தர் பார்த்ததில்லை அவர் வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லையா நான் பார்த்துருக்கேன் அவரு என்னை பார்த்து நீங்கள் அவங்களை டிவியில் பார்த்துருந்தீங்க அவங்க அக்கா மூலமாக எனக்கு தெரியும் அவர் ஆக்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆக்டர்னவனே எனக்கு பேசணும்னு ஒரு ஈகர்னஸ் இருந்துச்சு பேச ஆரம்பித்தோம் அது பேசி ஒரு சிக்ஸ் டேஸ் பேசணும் அதுலயே முரளி படம் மாதிரி பேசும்போதே தெரிஞ்சது இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆன நிகழ்ச்சி வாய்ப்பு அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதனால தான் அப்பயே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நேரில் பார்த்து அப்புறம் பிரச்சனை ஆகிடுமேன்ட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஏர்போர்ட்டில் தான் மீட் பண்ணோம் அடுத்த நாள் கேட்டீங்களா அதுக்கப்புறம் அக்காவை பேசவே இல்லை நாலு நாளா
எங்க அக்காவே நான் அவங்க போன்ல இருந்து வாங்கி டேய் என்கிட்ட கொஞ்சம் பேசுறா அப்படிமாங்க வீட்ல எல்லாம் சொன்னானே ஒத்திட்டாங்களா பிரச்சனை இல்லையா இல்ல யார் உங்க வீட்ல போய் சொன்னது அந்த விஷயத்தை எங்க வீட்ல நானே தான் ஆரம்பிச்சேன் நீங்களே போய் டைரக்டா சொன்னீங்களா ஏய் எனக்கு வயசாவது கல்யாணம் ஏன் பண்ணல அப்படி அப்படி சொல்லுமா உண்மை எல்லாம் சொல்லுங்க என்ன நடந்தது நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் என்னம்மா ஒரு வயசு பொண்ணு வீட்ல இருக்க கல்யாண வயசுல எதுமே பேசவே மாட்டீங்க அப்படி சொல்லி பேசினேன் எங்க அம்மா அப்பவே கத்த ஆரம்பிச்சாங்க எனக்குலாம் தெரியாது நீ போய் உங்க அப்பா கிட்ட பேசிக்கோன்னாங்க ஓகே சோ நீங்க போய் உங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா அன்னைக்கு வந்து இவர நடிச்சத உடனே டிவில பார்த்துட்டே இருந்தோம் ஐயோ இது வேறயா அதை மீறி பார் நடந்துருக்கு இதெல்லாம் ஒரு ஃப்ரைடே தான் போயிட்டு அப்பா கிட்ட அப்பா அது மாதிரி ஒருத்தர விரும்பறேன் நானு அப்படி சொன்னேன் அவரு என்னமா சொல்ற என்ன பண்றாரு அப்படினு சும்மா அப்படி என்கவர் பண்ண ஆரம்பிச்சார் இல்லப்பா இப்ப டிவில பாத்தீங்களே அதுல இந்த கரெக்டர்ல வந்தாரு அவர்தான் உடனே அப்பா சிரிக்கிறாரு பயங்கரமா ஒரு பையனை போய் லவ் பண்றானே அப்படி சிரிக்கறாங்களா என் தங்கச்சி தான் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லுது என்ன இப்படி சிரிக்கிறீங்களா ஒரு அப்பாவான்ட்டு என் தங்கச்சி கேக்குற அவர் சொல்றாரு மா காமெடி ஆக்டர்மா அப்பே அவர் முடிவு பண்ணாரு இவனை வச்சு நிறைய காமெடி பண்ணலாம் 7 வருஷமா பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா சிரிச்சோன்னா அந்த சண்டே அந்த வீக் சண்டேவே இவருக்கு போன் பண்ணி சூட்டோட சூடா வந்து பாத்துருங்கன்னு சொல்லிட்டேன் இவங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டு வந்து பார்த்தாங்க இல்ல கல்யாணமே நடந்துருக்குமான்றதே ஒரு சந்தேகம் ஏன்னா ஆன் ஸ்டேஜே பயங்கர பிரச்சனை ஆன் ஸ்டேஜ் பிரச்சனையா அவருக்கு நான் ஹிந்து ஒரு மியூச்சுவலா உங்க சைடு இல்லாம என் சைடு இல்லாம மேரேஜ் பண்ணலாம்னு பேசி ஸ்டேஜ்ல ஒரு பெரியவங்க தாலி எடுத்து கொடுத்து கட்டலாம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க அவரு ஸ்டேஜ்ல ஏறி பிரேயர் பண்ணிட்டாரு ஓகே பிரேயர் பெரிய பிரசங்கமே பண்ணாரு அப்பே நினைச்சேன் ஆரம்பிச்சிட்டாரா அது போ انا நின்னுட்டேன் இப்படி நின்னுட்டு இருக்காங்க ஆமா இல்ல இப்படி மேடையில மேடையில இப்படி நின்னுட்டு இருந்தேன் என்ன இது அப்படினு எங்க அண்ணி என்ன பண்ணாங்க என்னங்க நின்னுட்டே இருக்கீங்க தாலிய கட்டுங்க அப்படினு இப்படி தள்ளி விட்டாங்களா தடுமாறி போய் அப்படி நஜமா சத்தியமா இது இல்ல நான் தாலி ஆக்சிடென்ட் தான் நின்னுட்டு இருந்தேன் ஆமா மிக பெரிய ஆக்சிடென்ட் அப்ப ஒரு ஆக்சிடென்ட்டா உங்க கல்யாணம் நடந்துது ஆனா இனிக்கி நல்ல ஜாலியான மூட்ல நீ எனக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா கண்டிப்பா ஜோதி நிறைஞ்சவே சொன்ன விட்டன் சமந்தேவே போட போறா மலை போட போறா ராஜ மேடையில நட்சத்திர பந்ததில போட போறா தாலி போட போறா ஆனந்த கண்ணீரா எப்படி மறுபடியும் ஒருத்தன் சிக்கி தாண்டான்னு ஆனந்த இன்னும் 7 வருஷத்துக்கு நம்ம கிட்ட அடிமையா இருக்கும் 7 வருஷத்துக்கு மட்டுமா 7 ஜென்மத்துக்கு 7 ஜென்மத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க ரொம்ப உங்களை அவ்வளவு உங்களுக்கு பிடிக்குது கண்டிப்பா அதுவும் இல்லாம எங்க அம்மாவோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு எங்க அம்மா நான் கல்யாணம் பண்ணும் போது உயிரோட இல்லை அவங்க என்கிட்ட எப்பயுமே சொல்லுவாங்க ஏய் உனக்கு நல்ல கண் நிறைஞ்ச பொண்டாட்டி கிடைக்கணும் எனக்கு கண்ணு நிறைஞ்சு இதுக்கு மேல கண் நிறைஞ்ச பொண்ணை என்னால பாக்கவே அதனால எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறி உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க நம்ம ஆஹான பொருத்தத்துல மொத்தம் 4 ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட் நீங்க உங்க வைஃப் பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதனா நாங்க இந்த ரவுண்ட்ல செக் பண்ண போறோம் சோ ஜென்ஸ் கொஞ்சம் வெளிய வரீங்களா போயிட்டாங்க பாபா பா லேடிஸா தனியா ஒரு 2 நிமிஷம் விட்டாலே போதும் ஏதாவது ஒரு காசிப் ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க காசிப் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கலாம் பிரியங்கா கொஞ்சம் இங்க வர்றீங்களா வாங்க சாரீஸ் ஜுவல்லரி மேக்கப் ஐட்டம்ஸ் மொபைல் போன்ஸ் சாக்லேட்ஸ் பணம் இங்க இருக்கிற 6 ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன ரொம்ப பிடிச்சது
ஜுவல்லரி பிடிக்கும் மொபைல் பிடிக்கும் பட் எது உங்களோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஜுவல்லரி தான் ஜுவல்லரி தான் கேப்பீங்க சோ உங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்திருக்கங்களா ஆ நிறைய வாங்கி கொடுத்து நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க நீங்க இத லாக் பண்ணிரலாமா இல்ல மொபைல் போனை லாக் பண்ணலாமா ஜுவல்லரி ஜுவல்லரி லாக் பண்ணுங்க பிரியங்கா உங்களுக்காக இந்த ஜுவல்லரி வந்து லாக் பண்ணிடுறேன் ஓகே ஓகே நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க थैंक यू அடுத்து பூனம் வாங்க உங்களுக்கு இதுல என்ன ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கூட பிடிக்கும் பிடிக்கும் انا ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இப்போமே க்ளோத்ஸ் தான் க்ளோத்ஸ் சோ இந்த Dress உங்களுக்காக லாக் பண்ணிடலாமா ஓகே யா நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க ஜமுனா வாங்க ஜமுனா உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் நீங்க சாக்லேட் பேபியா கண்டிப்பா சோ ஸ்வீட்ஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்னா பிடிக்கும் நீங்க கோபப்படும் போது உங்க ஹஸ்பண்ட் சாக்லேட் கொடுத்தா அப்படியே ஐஸ் ஆயிடுவீங்களா கொடுப்பாங்களா ஆ சோ குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வரும்போது எனக்கும் சேர்த்து ஒன்னு வாங்கிட்டு வரும் குழந்தைகளுக்கு வாங்கி வரும்போது உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வருவாங்க சோ ஸ்வீட் சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு இல்லனால எனக்கு தனியா வாங்கி கொடுப்பாங்க வீட்ல பாத்துக்கங்க சாக்லேட் எல்லாம் எங்க போகுதுனா இங்க அம்மா சாப்பிடுறாங்க கேர்ஃபுல் ஓகே இதுல வந்து ரொம்ப பிடிச்ச சாக்லேட் உங்க ஹஸ்பண்ட் கரெக்ட்டா கண்டுபிடிப்பாங்க நினைக்கிறீங்க அதான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறீங்களா சரி பாக்கலாம் ஒருவேளை இதெல்லாம் பார்த்த பிறகு மனசு மாறி இருப்பாளோ அப்படினு திங்க் பண்ணலாம் தெரியல ஓகே சோ உங்களுக்காக வந்து அந்த சாக்லேட்டை லாக் பண்ணிடலாமா थैंक यू நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க பிரியங்கா நீங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட எப்படி கூப்பிடுவீங்க சங்கராமான்னு கூப்பிடுவேன் சோ எங்களுக்காக உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறீங்களா சங்கராமா சீக்கிரம் ஓடி வாங்க என்ன நம்ம கூப்பிட்டு என்ன அவங்கள ஓடி வர முடியாது கஷ்டம்தான் இங்க வாங்க அங்க இல்ல அதெல்லாம் பேசிக்க கூடாது டைரக்டா இங்க வாங்க நடுவுல போய் என்ன சொன்னீங்கன்னு கேட்டிட்டு வந்துடலாம்னு பார்த்தாங்க நான் விடுறது இல்ல சங்கராமா நீ ஏன் கூடுவீங்க எதுக்காக கூடுவீங்க இல்ல எங்க அம்மா கூப்பிட முடியாது அப்படி அதனால என்னைய கூப்பிடுவா சங்கராமா இல்ல புரியலையே பிடிக்கும் எனக்கு ஓகே தட்ஸ் நைஸ் புதுவா இது எல்லாமே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் ஆமா உங்க வைஃப் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டு நீங்க வாங்கி கொடுக்கறதுங்க என்ன உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பொதுவா வந்து அது சாரி வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிறதா மணியும் பிடிக்கும் ஆமா அங்க பாத்து க்ளூ க்ளூ சாரி நான் இங்க இங்க பாத்து அதுவா அதுவான்னு கேக்குற மாதிரி இருக்கு நான் விடுறது இல்ல மேடம் அத பாக்குறப்பல உங்களை பாத்துட்டு இருக்கலாம் நீங்க வந்து அத இதெல்லாம் பார்க்கவேனா எனக்கு வந்து எதுன்னு டிசைட் பண்ணி சொல்லுங்க ஐ திங்க் சாக்லேட்டா ஷோரா லாக் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த gift அவளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த gift இல்ல அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீங்க கொடுத்த gift இதுல எதுன்னு நான் கேக்கல அப்படி இல்லையா நீங்க கொடுத்த gift சாக்லேட் அப்படி ஒண்ணு நான் வர ஓகே Dresses நிறைய வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்களா இல்ல நகை எங்கயாவது பார்த்தா இல்ல இது பணம் இருந்தா இது எல்லாமே வாங்கிக்கலாமே சோ பணத்தை அப்படியே சேர்த்து வைப்பாங்க ஆமா பணம் எல்லாம் வாங்கிக்கலாம் தான் அவங்க அங்க பார்க்காதீங்க இல்ல நான் பொதுவா கை கொடுங்க இல்ல இல்ல இங்க ஒண்ணு இல்ல மேடம் இல்ல ஒரு மேஜிக் மேடம் சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டேன் இப்ப பொதுவா இது வந்து பணம் இருக்கு இல்லையா பணம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதே மாதிரி சாக்லேட் அதுவும் ரொம்ப பிடிக்கும் இது எதுக்கு கைய தொட்டி சொல்லணும்னு அவசியமே இல்லையே இல்ல மேடம் ஒரு மேஜிக் பண்றேன் பாருங்க இங்க இருந்து அந்த அதே மாதிரி செல்போன் அது ரொம்ப பிடிக்கும் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் ஜுவல்ஸும் ரொம்ப பிடிக்கும் சோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவா பிடிச்சிட்டே இருக்கும் ஹலோ ஹலோ உங்களை கண்டுபிடிக்கதா சொன்னாங்க அங்க ஒண்ணு பேச சொல்லல ஓ கண்டுபிடியா நான் கைய பிடிக்கணும் சரி ஓகே ஜுவல்ஸ் மேடம் ஜுவல்ஸ் னு சொல்றீங்க ஒருவேளை தப்பா சொல்லிட்டீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ் அப்ப நீங்களே சொல்லிருங்க அவங்க எது கேட்டா சொல்லுங்க இதுக்கு முன்னாடி உங்க வைஃப் ஜுவல்லரி வாங்கி கொடுத்திருக்கீங்களா ஆமா நான் ஜுவல்ஸ் தான் நிறைய ஒடியான வாங்கி கொடுத்திருக்கீங்களா அவ்வளவு பெருசு கிடைக்கல மேடம் எனக்கு இங்க வர வெட்டிங் டேக்கு ஒடியான ஓகே கண்டிப்பா அந்த கடைக்காரன் வீட்டு கடை போட்டுட்டு போய்டுவான் டெஃபினட்டா பொய்யாவது சொல்லுங்களே வாங்கி தரேன்னு டெஃபினட்டா உனக்கு வாங்கி தரேன் பொய்யாவது சொல் கண்ணே அப்படினு கேட்டாங்க உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழும் அந்த ஒரு சொல் ஓகே பேச விடாம லாக் பண்ணிட்டே இருக்கீங்க இப்போ அந்த ஜோன்ஸ் லாக் பண்ணிடலாமா ஓகே ஒருவேளை தப்பாச்சுனா 0 பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆச்சுனா 100 பாயிண்ட்ஸ் நோ ப்ராப்ளம் மேடம் நோ ப்ராப்ளம் கரெக்ட்டா இருந்தா உங்க வைஃப்க்கு ஒரு அட்யான இல்லன கூட பரவாயில்ல ஒரு நல்ல ஜுவல்லரி செட் வாங்கி கொடுக்கணும் டெஃபினட்டா வாங்கி கொடுப்பீங்களா கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்களா எஸ் வாங்கி கொடுத்தானே நீங்க ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பா அப்பதான் நான் ரிசல்ட் சொல்லுவேன் அப்படியே ஃபோன் நம்பர் வாங்குறீ ஐயோ மெசேஜ் அனுப்புற ரோபோ சங்கர் வந்து அவங்க வைஃப் வந்து இந்த நகையதா செலக்ட் பண்ணிப்பாங்கன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க நான்
உங்க வைஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல ஜோல்ஸ் தான் சொல்லிருப்பா. இது இருந்தால் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படினு சொன்னாங்க. இல்ல இத வச்சு அது வாங்களமே. நீங்க எல்லாமே டிஃபரண்டா திங்க் பண்றீங்க. சரி கரெக்ட்டா தான் சொல்லிருக்கீங்க. உங்க வைஃப் வந்து அதே நகை தான் செலக்ட் பண்ணாங்க. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். Thank you. Thank you. Thank you. Thank you. Okay. எப்படி ஆசையா கூப்பிடுவீங்க அரு எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறீங்களா அரு இங்க கொஞ்சம் பாரு வந்துட்டேங்க இங்க 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 வாங்க இங்க வாங்க இது எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிச்ச ஐட்டம் தான் பட் உங்க வைஃப்க்கு என்ன அதிகமா பிடிக்கும் ஜெனரலி அவளுக்கு க்ளோத்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் க்ளோத்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் க்ளோத்ஸ் அவகிட்ட பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து இடம் இல்ல வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு என்னோட பீரியும் வந்து பாத்தீங்கன்னா அவளோட க்ளோத்ஸ் தான் இருக்கு சோ எனக்கு ஒரே ஒரு குட்டி செல்போன் கொடுத்துட்டு இதுல நீ வெச்சுக்கோ மடிச்சி 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 அப்படி ரொப்பி போன ஓபன் பண்ண தவாலும் வந்துடும் பட் உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா வேற சொல்லிருக்காங்க உங்களை தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க ஐயா சத்தியமா சொல்லிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் சரி அவங்க கிட்டயே கேளுங்க என்ன சொல்லிருக்காங்க என்னப்பா க்ளோத்ஸ் கரெக்ட்டா ட்ரெஸ் அவங்க சொல்லிருக்காங்க மூணு பேரும் இல்ல அவங்க துணி தான் இருக்கு என்னோடது பாத்தீங்கன்னா இத்தனை ஒரு மூணு பேர் இல்லையா உலகத்துல ஆண்கள் தான் பாவப்பட்ட ஜென்மம் ஒரு சட்டை ஒரு பேண்ட் ஒரு டவுசர் அவ்வளவுதான் வேட்டி ஆனா பெண்களுக்கு பாருங்க சுடி மிடி ஸ்கர்ட் நைட்டி இப்ப புதுசா ஒரு நட்டுவா கொளின்னு ஒன்னு விட்டுருக்கேன் என்னன்னா ட்ரெஸ் தான் அது அங்கங்க நட்டுக்கு நிக்கும் உங்க வைஃப் கிட்ட எத்தனை பேர் க்ளோத்ஸ் இருக்கு ரோபோ சொல்லுங்க ஒரே பேர் தான் நீங்க தான் நிறைய ட்ரெஸ்ஸ் வச்சிருக்கீங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ் கீழ அவ ட்ரெஸ் மேல கூப்பிடுவீங்க அருளா கூப்பிடுவேன் மாமாவும் கூப்பிடுவேன் நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஆசியா கூப்பிடுங்களேன் மாமா ஏய் அப்படின்ற போறேன் அருளா ஏய் மாமு வாங்க மேல இல்ல வழக்கமா கூப்பிடுங்க ஏய் வந்து தொலை ஈஸ்டர் வாங்க ஆசியா அவங்க கூப்பிட்டாங்க அப்ப வரல இப்ப திட்டிட்டு கூப்பிட்ட அப்புறம் வர்றீங்க அவங்க கிட்ட திட்டு வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையா நானே ரோபோ சங்கரா அரவிந்தா கூப்பிட்டவன ஓடி வரதுங்க என்ன நடந்தது சொல்லு பெரிய கதை அது மெகா சீரியல் சின்ன ஷோல எல்லாம் சொல்லிட முடியாது அது இப்போ நம்ம கதைக்கு வாங்க உங்க வைஃப்க்கு சரி கை என்ன ரொம்ப பிடிக்கும் கைய கொடுங்க இன்ன வந்தாங்க எல்லாம் கைய கொடுங்க நான் வரல நான் இந்த ஷோக்கு வரலங்க இது என்ன ஓர வஞ்சறாங்க ரோபோ சங்கருக்கு மட்டும் கைய நீட்டறாங்க ஏங்க நான் ரசிகன்ல இருந்து உங்க ரசிகன் தாங்க பாட்டு முடிஞ்ச உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு டிவியை ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு இப்படி பண்ணா எப்படிங்க அவருக்கு ஒரு மரியாதை நம்மளுக்கு ஒரு மரியாதை அப்படி தேவை நான் ஒரு தடவை கரண்ட் போயிருச்சு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேன் அந்த பிம்பு அப்படியே இருந்துச்சியா சரி உங்களுக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்றேன் ஜமுனா இங்க வாங்க கை 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 I don't want thumbikai. I want your kai. Okay, here it is, sir. பாருங்க. அவங்க கை அடியில இருக்கு. பட்டன் பிடிச்சிருங்க. என்னடா இந்த உன்ன மாதிரி வரலையா? Okay. அவங்க கையை என்னால பிடிச்சிருக்க முடியும். வீட்டுக்கு. நான் தான போறோம். நீ வரீங்க. இவ்ளோ ஆசையா கேட்டிங்க. என் கை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லுங்க என்ன? அப்பா அப்பா கரெக்ட்
எங்க பாருங்க ஐயோ 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 இங்க போங்க வீடு போயிரலாம் இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு ரவி பையன் அடைஞ்சிட்டான் அடைஞ்சிட்டான் ஈஸ்டர் நம்ம கதைக்கு வரலாம் இப்போ நம்ம கதை வேற இருக்கா ஐயோ இல்லன்னா அவளோ வச்சிட்டு சொல்லாதீங்க கதை தனியா பேசுங்க கண்டிப்பா சொல்வதெல்லாம் உண்மை ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் என்னால முடியல மை காட் இன்னும் மூணு ரவுண்ட் எப்படி தான் போக போகுதுன்னு எனக்கு தெரியல உங்க வைஃப்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க அடிக்கடி டெய்லி வாங்கி கொடுப்பீங்களா வார வாரம் வார வாரம் என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன் சாக்லேட் அவங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அது அந்த சில்க் ரொம்ப பிடிக்கும் மொபைல் போன் அவங்களுக்கு பிடிக்கும் மொபைல் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் சொல்லிருக்கீங்க பணம் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிக்க பிடிக்கும் பிடிக்காது ஓகே ஃபைன் 10000 ரூபாய் காலையில கொடுங்களே நைட் போனா 500 ரூபாய் வச்சிருப்பாங்க அவ கையில இருந்தா பிடிக்காது ஆனா அவங்க அம்மா வீட்ல இருந்தா பிடிக்கும் அது வேற விஷயம் பிடிக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து இப்போ வந்து ரோபோ சங்கர் வந்து தம்பி மாதிரி அரவிந்த் மாமன் அவங்கள ஜெயிக்க விடாம நான் ஜெயிச்சு எங்களுக்குள்ள எந்த மனத்தாங்கலும் வந்துடக்கூடாதுன்னு தெரியுமா எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காரன் எனக்கு டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க அது இல்லாம பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ எனக்கு மட்டும் கேரண்டி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சாக்லேட் அப்படின்னு சொன்னாங்க சோ நீங்க வந்து இந்த கேள்விக்கு கரெக்ட்டான பதில் சொல்ல தப்பாயிடுச்சு அதனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது பத்தடா 7 வருஷம் இதான் நடக்குது அது ஒன்னு சொல்லோ நான் ஒன்னு சொல்லோ நான் ஒன்னு சொல்லோ அது ஒன்னு சொல்லு இது ரொம்ப வைஃப் வந்து ரொம்ப கோமா இருக்காங்க அதனால இந்த சாக்லேட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி நகைய சொல்லி இருக்கலாமேடி நான் மாத்தி சொல்லிருந்தா அத கொடுத்துருப்பாங்க நம்மளோட செகண்ட் ரவுண்ட் நீ பாதி நான் பாதி இது ஒரு கம்பேட்டிபிலிட்டி ரவுண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் ஒருத்தரை எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க பார்க்க போறோம் ஸோ நீங்க எப்படி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா உங்க வைஃபை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பிரியாங்கா நீங்க எப்படி சூப்பர்வா எங்களுக்காக வரீங்களா இங்க என்னன்னா ஹஸ்பண்ட பத்தி வைஃப் கிட்ட ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் வைஃபை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் கேட்போம் அவங்க எழுந்த ஆன்சரும் நீங்க சொல்ற ஆன்சரும் கரெக்டா இருந்தா ஒவ்வொரு கேள்விக்குமே 10 பாயிண்ட்ஸ் ஓகே இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஒரு சின்ன ட்ரெடிஷன் ஓகே ரெடியா இருக்கீங்களா ரெடி கேள்வி நீங்க அதிகமா ரெஸ்பெக்ட் கொடுக்கிற पर्सन யாரு என்ன மாதிரி இருக்க அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க என் வைஃப்க்கு உங்க வைஃப்க்கு உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா என்ன எழுதிருக்காங்க அவங்க கிட்டயே கேளுங்க என்ன எழுதிருக்கீங்க பெரியவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க அதனால தான் சொன்னேன் உன்னைன்னு ஒஸ்டனுக்கு பாப்பா வகுப்புல இருக்கும்போது
இல்ல எப்பவுமே ஆல்வேஸ் என்ன தூக்கத்துல இருந்து யாராவது தட்டி எழுப்பி உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொன்னாலே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லுவாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் னு கரெக்ட்டா எழுதிருக்காங்க. வாங்க 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 வாங்க. நான் ரெண்டு க்ளூ கொடுத்துட்டேன். ஏமே டோட்டலா மாத்துறாங்க நம்ம ரோபோ சங்கர் அவங்களே பெலூன் ஓடிக்கறன்றாங்க பரால. கரெக்ட்டான பதில் சொல்லிட்டீங்க. சோ 10 பாயிண்ட்ஸ். ரோபோ உங்களுக்கான கேள்வி. உங்களோட மேரேஜ் முகூர்த்த டைம் என்ன? அப்ப என்ன பண்ணுங்க விடு விடு முகூர்த்த டைம் மார்னிங் தான் மார்னிங் தான் எத்தனை மணி மார்னிங் வந்து பிட்வீன் 8 டு 9 8 டு 9 ஆ ஆமா உங்க வைஃப் என்ன எழுதி இருக்காங்க தெரியுமா கேளுங்க அவங்க கிட்டயே கேளுங்க 7:13 போட்டுருக்களா கேளுங்க ஆ கரெக்ட் 8 டு 9 நீங்க அவங்களும் 8:13 எழுதி இருக்காங்க கரெக்ட்டா இருக்கு ஓ காட் இந்த பெலூனே ஒளிக்கல மாட்டேங்கறாங்க நான் தான் குத்துணும் குத்துங்க சும்மா பொதுவாங்க அவரு எப்பயா ஏதாவதுல மாட்டினாருன்னா காதுல ரத்தம் தான் வரும் நான் பட்டு கால்ல வந்துருவேன் பட்டு கால் எடுத்துடுங்க என்னதான் திட்டுவாங்க அவங்க நீங்க மேரேஜ் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒண்ணா எந்த ஊருக்கு போனீங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிச்ச உடனே நீங்க வந்து ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டோம் ஐயோ அது நாங்க புரோகிராம் பண்ண போறோம் இது கல்யாணத்துக்கு அப்புறம் மதுரைக்கு போனீங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஹனிமூன் மாதிரி மதுரை போயிருக்கீங்க உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க கேளுங்க என்ன மாதிரி இருக்கு கல்யாணத்துக்கு முடிஞ்ச உடனே ஹனிமூன் மாதிரி எந்த ஊருக்கும் போல பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மதுரைக்கே போனோம் ஆ கரெக்ட் தானே நான் என்ன கேட்டேன் இந்த क्वेश्चन கல்யாணம் ஆன அப்புறமா நீங்க ஹனிமூன் எங்க போனீங்கனா குழந்தை பிறந்த அப்புறம் ஹனிமூன் போனீங்களா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க ஹனிமூனே போனோம் அடுத்தது பிரியங்கா உங்களுக்கான கேள்வி நீங்க கடைசியா ரெண்டு பேரும் சேர்ந்து போன இடம் என்ன பீச்சா பார்க்கா அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க கடைசியா நாங்க போனது வந்து தியேட்டருக்கு தான் போனோம் அர்விந்த் அண்ட் பூனம் வாங்க உங்க வைஃப்க்காக நீங்க பொட்டு வச்சு விட ரெடியா இருக்கீங்களா கண்டிப்பா அது டெய்லி வைக்கறோம்ல கேம் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா எஸ் அர்வின் உங்களுக்கான கேள்வி நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா காலையில ஏங்க காமெடி பண்றீங்க அப்பப்போ போவோம் ஜிம்முக்கு அப்பப்போ போக மாட்டேன் போவீங்க போக மாட்டீங்க என்ன ஒழுங்கா சொல்லுங்க போவீங்களா போக மாட்டீங்களா போக மாட்டேன் போக மாட்டீங்க உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட கேளுங்க என்ன எழுதிருக்காங்கன்னா சிரிக்கிறா ஒன்னும் செய்ய மாட்டாங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க அதுதான் சொல்றாங்க அதேதான் அவன் உடைக்கலாமா ஆமா உடைக்கலாம் 1 2 நீங்க உடைங்க தேங்க் யூ சோ அதர் 10 பாயிண்ட்ஸ் புனம் உங்களுக்கு அனுப்பி
உங்களுக்கு எந்த Dress ரொம்ப அழகா இருக்கும்னா உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எனக்கா லைக் சாரியா சுடிதாரா காக்ராவா அந்த மாதிரி பேண்ட் அண்ட் ஷர்ட்டா என்ன போட்டா மோஸ்ட்லி சுடிதார் தான் சுடிதார் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஷர்ட் அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க உங்க ஹஸ்பண்ட் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க என்ன சொல்லிருக்கீங்க சொல்லுங்க சுடிதார் நீங்க கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க ஓ another 10 பாயிண்ட் அரவிந்த் உங்களுக்கான கேள்வி கேளுங்க கேளுங்க உங்க ஹெல்த்துக்காக உங்க வைஃப் கொடுக்கும் ஃபுட் என்ன நான் டயட்லாம் பண்ண மாட்டேங்க நல்லா சாப்பிடுவாங்க எனக்கு வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன நார்மலா வந்து நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் நான் ரைஸ் அதிகமா நான் விரும்பறது இல்ல உங்க வைஃப் இதுதான் சாப்பிடணும்னு சொல்வாங்களா இல்ல வீட்ல நீங்க யூசுவலா சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்க வெறுமிக்க பேவ செய் சப்பாத்தி செஞ்சு குடுன்னு சொல்றேன் சப்பாத்தி செஞ்சு குடுன்னு கேப்பீங்க சோ நீங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அதேதான் சொல்லிருக்கணும் அதேதான் சொல்லிருக்காங்க உடனே வந்து கேளுக்கு கரெக்ட்டான பதில் சொல்லிட்டீங்க சோ another 10 பூனம் உங்களுக்கான கேள்வி உங்க ஹஸ்பண்ட் சீரியல்ல நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல சினிமால நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா சீரியல்ல பிடிக்கும் சீரியல் தான் உங்களுக்கு பிடிக்குமா உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா என்ன என் பொண்டாடி என்ன பத்தி நல்லா தெரியுங்க நீங்க சொல்லுங்க என்ன சீரியல் தான் சீரியல் தான் உங்களுக்கு தான் பிடிக்கும் எது கடச்சாலும் நடிச்சிடுவாங்க ஓகே மீட்டர் கடச்சா போறோம் நாளைக்கு ரெண்டு தெரு கூத்துக்கு வரியா ஏய் வரேன் மாமா மீட்டர் மாமா மீட்டர் மேல போட்டு கொடு மேடம் கரெக்ட்டான பதில் சொல்லிட்டீங்க உடைச்சிதான் ஆகும் சோ another 10 பாயிண்ட்ஸ் அரவிந்த் உங்களுக்கு அடுத்த கேள்வி உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் என்ன பிடிச்ச படம் எங்க முதல் படம் நம்ம ஷாருக் கான் நடிச்ச படம் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்க நீ என்ன சொல்லிருக்கீங்க டிடிஎல்ஜே தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்க அவங்களும் அது கரெக்ட்டா சொல்லிருக்காங்க ஆப்கா துல்ஹனியா இதர் ஹே அவங்களும் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க சோ கேள்விக்கு கரெக்ட்டான பதில் another 10 பாயிண்ட்ஸ் கடைசி கேள்வி உங்க ஹஸ்பண்ட் நடிச்சதுலயே யாரோட காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல அவர் எங்க நடிச்சாரு குஷ்பு உங்க குஷ்பூட நடிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா அதே குஷ்பு தான் நான் பெலூன் உடைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சந்தோஷத்துல அந்த பெலூன் உடைச்சிட்டாங்க இந்த நீ பாதி நான் பாதி இந்த ரவுண்ட்ல பாதி இல்ல இல்ல நான் காலி ஆச்சுங்க 60 பாயிண்ட்ஸ் இங்க எடுத்து உட்கார்ந்து கேக்குறேன் थैंक यू